ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பிரியாணி செஞ்சு பாய் வீட்டில் செய்கிற அந்த டேஸ்ட்டு வரலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்ல போகிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் நிச்சயமாக டேஸ்டான முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 1/2 kg ரைஸ்க்கு எவ்வளோ உள்ள மெஷர்மெண்ட்ஸில் இன்க்ரீடியன்ஸ் இருக்கணுன்றது சொல்லிடுறேன். 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் எப்போவுமே எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் மீட் எடுத்துக்கணும். ஸோ சிக்கன் நான் வந்து 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் 1 கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இவ்வளோ தான். 6 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 4 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்துட்டு எப்போவுமே அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக போடுங்க. தக்காளி நிறைய போட்டிங்கன்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ ஆனியன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம செய்யணும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 கப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 3 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் எடுத்திருக்கேன். புளிக்காத தயிர் 1 கப்பு, 1/2 கட்டு கொத்தமல்லி, 1/2 கட்டு புதினா எடுத்திருக்கேன். அப்புறம் 1 எலுமிச்சம்பழமும் எடுத்திருக்கேன். அப்புறம் சால்ட்டு, கொஞ்சோண்டு புதினாவும், பட்டை லவங்கம் ஏலக்காவும் கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு ஆனியன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அது வெட்டும்போது ஏதோ ஒரு ஷேப்பில் வெட்டாமல் இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி கிரேட் பண்ணலாம். இல்லைன்னா கத்தியால் உங்களால் இந்த அளவுக்கு நைஸாக வெட்ட முடியும்னா இந்த மாதிரி மெலிசாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் பிரியாணியில் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற ஆனியன்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து அப்படியே அனல் அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆனியன் போட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் மூடி வச்சு சமைங்க. அப்போ தான் வந்து அந்த ஆனியன்ஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். அப்பப்போ வந்து நீங்கள் செக் பண்ணிட்டும் இருங்க எவ்வளோ அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் லிட் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து வெளியில் போகாமல் பிரியாணியில் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி சமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் வந்து நல்லா குக் ஆகணும், டார்க் ப்ரௌனில் குக் ஆகணும். சும்மா வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நீங்கள் வந்து குழம்பு செய்கிற மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க. ஆனியன் தான் வந்து டாப் சீக்ரெட் ஹீரோ பிரியாணிக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் போட்டுறாதீங்க, அதுவும் கொஞ்சம் நேரம் குக் ஆகிறதுக்கு விடுங்க. இந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்ம வதக்கியிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் தான் பிரியாணியில் வந்து நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஆட் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். தக்காளி ரொம்ப குக் பண்ணுன்றது அவசியம் கிடையாது, லைட்டாக வதக்கினா போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வதக்கிக்கோங்க. தென் கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் 1-2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸோடைய ஃப்ளேவர்ஸும் சிக்கனில் நல்லா மெர்ஜ் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி 1-5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 லெமனை நல்லா ஜூஸ் பண்ணி லெமன் ஜூஸை இதில் போட்டுக்கலாம். இப்போது இதை லோ ஃப்ளேமில் 1 லிட் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஸ்லோ குக்கில் அப்படியே இது குக் ஆகிட்ருக்கட்டும். 1-5 மினிட்ஸ்க்கு அப்புறமா லிட் ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு கர்ட் இருக்கு இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லிட் போட்டு
ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிக்கனை குக் பண்ண விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குக் ஆகிட்ருக்கும்போது சைட் பை சைட் நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுருங்க. அதில் சால்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை லவங்கம் இலக்காய் அதையும் அந்த புதினா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோம் சொன்னேன் இல்லையா, அந்த புதினாவையும் இதில் போட்டு லிட்டு போட்டு இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நீங்கள் அரிசி எடுத்து போடாதீங்க, மேலே விழுந்துரும். நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க. ரைஸ் குக் பண்ணும்போது ஃப்ளேம் ஹைலேயே வச்சுக்கோங்க, லோலேயும் மீடியம்லேயும் வச்சிடாதீங்க. ஹையில் வச்சு நம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடணும், அப்போ தான் ரைஸ் குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா குச்சி குச்சியாக வரும். எக்ஸாக்டாக ஒரு 10 மினிட்ஸில் செக் பண்ணி பாருங்கள் ரைஸ் உடையதான்னு, உடையலைன்னா இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விட்டுருங்க. இதே சைட் பை சைட் நம்ம சிக்கனு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ரைஸு நம்ம உடைச்சா உடையுது, ஸோ இந்தளவுக்கு போதும், நம்ம உடைச்சிடலாம். 70% ரைஸ் குக் ஆகிடுச்சு, ஸோ இதை வடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்ட்டு, இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அகெயின் செக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா உடைச்சா நம்மளுக்கு சாஃப்டாக வரணும். சிக்கனும் சூப்பராக சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளுடைய மிக்சிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸில் இப்போ குக்கான சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழேருந்து மேலே எடுத்து போட்டிங்கன்னா அந்த ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு சாப்பாடு வந்து குழஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ நான் இந்த வீடியோவில் பண்ணுற பாருங்கள், அந்த அளவுக்கு சாஃப்டாக கொஞ்சமாக எடுத்து எடுத்து போடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம பிரியாணி தம் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் நெய்யும் கொஞ்சோண்டு புதினாவும் மேலே தூவிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி வாசனை திறந்தோடனே சூப்பராக இருக்கும். பாத்திரத்துடைய மூடி இந்த மாதிரி கிச்சன் டவலால் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சுருங்க. கீழே வந்து நம்ம பழைய நான்ஸ்டிக் தவா ஏதாவது இருந்தால் அதை வச்சு இந்த மாதிரி தம் போட்டுருங்க. நீங்கள் ஒரு 15-20 மினிட்ஸ் தம் போட்டால் போதும். அவ்வளோதான், 15-20 மினிட்ஸ் தம்மாயாச்சு. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணலாம். எம்மியான முஸ்லீம் ஸ்டைல் தம் பிரியாணி செம்ம டேஸ்டில் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.